நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ வெஹிக்கிள்ஸை பற்றி தாங்க நாம் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துவீங்க. அப்போ தாங்க நான் வந்து எப்போ வீடியோ போட்டவங்களுக்கு வந்து டன் டன் நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸ் ஜெட், நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்மேன் படம் பார்த்துருந்தா நீங்கள் வந்து அதில் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்டு தான் என்ன பண்ணுன்னா எக்ஸ்மேன் டீமை வந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல வந்து விடுங்க. இந்த மாதிரி இருக்கிற போது தான் இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து இன்ஸ்பிரேஷனை வச்சு உண்மையாகவே இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஏர்க்ராஃப்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SR-71 பிளாக்பேர்ட் அப்படின்றது தாங்க இந்த ஏர்க்ராஃப்டோட பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2193 மைல்ஸ் பர் ஹவர் வந்து இது வந்து வேகமாக போகும் அப்படின்ற. இது வந்து டெவலப் பண்ண கம்பெனி யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லாக்ஹெட் மார்டின் அப்படின்ற கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஒரு பிளேனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம சைலண்டாக இருக்குமாங்க, அதாவது ஒரு பின் ட்ராப் சைலண்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 4000 மேற்பட்ட மிசைல்ஸ் வந்து இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து தாக்க ட்ரை பண்ணிச்சிக்கலாங்க 25 வருஷத்தில். ஆனால் இந்த 25 வருஷத்தில் ஒரே ஒரு டைம் கூட இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து எந்த ஒரு மிசைலுமே தாக்கலை அப்படின்னு வந்து இது வந்து சொல்கிறாங்க. சில்வர் சர்ஃபர் போர்டு, நாம் எல்லாருமே வந்து சில்வர் வந்து எப்படி வந்து அந்த சர்ஃபிங் போர்டில் வந்து எப்படி அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்பீடாக அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எப்படி அந்த போர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் பவர் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த போர்டு வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட மிசைல் வந்து அதை நோக்கி வந்தாலையும் அப்படியே டக்குன்னு அது மேலே தூக்குனாருன்னா அதோடைய எனர்ஜி வந்து ஃபுல்லாக அது வந்து இழுத்துக்கும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த மாதிரி தான் இன்ஸ்பிரேஷனை வச்சு நியூயார்க் சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து சில்வர் கலரில் தன்னோட உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த சில்வர் வந்து எப்படி அவர் வந்து அந்த சர்ஃபிங் போர்டில் வந்து அவர் சர்ஃப் பண்ணுறவரோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து சர்ஃப் பண்ணியிருந்தாருங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தாங்க என்ன பண்ணுறாங்கன்னா லெக்ஸிஸ் ஹவர் போர்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லீவியேஷன் டெக்னாலஜி வச்சு ஒரு 4 சென்டிமீட்டர் ஹைட் வந்து மேலே வந்து அந்த தூக்கிட்டு அந்த மாதிரி மேலே சர்ஃப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சாங்களாங்க. இவங்க வந்து எப்படி இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம கோல்டாக இருக்கக்கூடிய அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் கண்டக்டராக ஆக்ட் ஆகிட்டு அதை வந்து லீவியேட் பண்ண வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களாங்க. த டம்ளர், நீங்கள் வந்து இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து டார்க் நைட் அப்படின்னு கூடிய பேட்மேன் அடித்த படத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இது வந்து எப்படி டிசைன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துலாம் வச்சுருந்தாங்க, அதாவது வார்னர் என்டர்பிரைசஸ்ன்ற கூடிய ஒரு கம்பெனி வச்சு அவர் வந்து இதை டிசைன் பண்ணுவார். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெப்பனும் அது மட்டும் இல்லாமல் வேகமாக போகிறதுக்காக பூஸ்டிங் எபிலிட்டிலாம் வச்சு அதை வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. உலகம் முழுக்கவும் பேட்மேனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறனால அவருடைய ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கார் வாங்கிட்டு காரை வந்து இந்த மாதிரி ரீமாடல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்மேன் கார் மாதிரி அவங்க வந்து மாற்றினாங்களாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டெவலப் பண்ணி மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா பேட் மொபைல் 4 அப்படின்றக்கூடிய அந்த வண்டியை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்களாங்க. இந்த மாதிரியே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மூவிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இப்போ நிறைய வந்து கிரியேட் பண்ணிகிட்டே வராங்க. த எலக்ட்ரான்ஸ், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் வந்து பார்த்துருப்போம். அதில் வளர்ந்து ஃபுல்லுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான வெஹிக்கிள்ஸ் தான் வருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சில இது வந்து சூப்பர் ஹீரோவாக இருக்கும், சில வந்து சூப்பர் வில்லனாகவே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சூப்பர் ஹீரோ ஏலியனாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி பவர்ஸ்லாம் வச்சு இது மாதிரி இருக்குங்க. இது வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் டர்க்கிஷ் கம்பெனியான ஒரு விஷன் அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மிங் காரை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு BMW காருங்க. இது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஜெயண்ட் ஆட்டோ பாட் மாதிரி இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தான் இந்த மாதிரி மாறுற மாதிரி இதுக்கு வந்து பவர் இருந்தாலையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரிமோட் தாங்க, அதாவது இது வந்து பொம்மை மாதிரி தான் நம்ம வச்சு ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இது வந்து சொல்கிறாங்க. த ஹெல் சைக்கிள், நம்ம எல்லாருமே கோஸ்ட் ரைடர் படம் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் அந்த வண்டி வந்து, அதே மாதிரி வண்டி வந்து நிறைய பேர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க. அப்படி யாரெல்லாம் நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வண்டி வச்சு தாங்க இன்ஸ்பிரேஷனாக இந்த மாதிரி நிறைய வண்டிகள் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்டிங் மேலே போகும், அது மட்டும் இல்லாமல் தண்ணி மேலே இது வந்து போகுங்க. இதை வச்சு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வண்டியை சுற்றி நெருப்பெறிகிற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோண்டா வந்து ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னன்னா அவங்களுடைய ஓனரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜெட் இன்ஜின் பொருத்தி ஒரு பைக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டயர்ஸை வந்து எரிச்சு நான் அந்த பைக் வந்து கோஸ்ட் ரைடர் மாதிரி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா
ராபி மேடி ஆடிசன் அப்படின்றவர் தாங்க. அவர் வந்து தண்ணி மேலே போகக்கூடிய ஒரு பைக் வந்து அவர் வந்து கடைசியாக கண்டுபிடிக்கிறாரு. பேட் பாட் மோட்டார் சைக்கிள், இந்த ஒரு வண்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்துருப்பீங்கன்னா, த டார்க் நைட் அப்படின்றக்கூடிய அந்த ஒரு படத்தில் தாங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னன்னா அந்த டம்ளர் அப்படின்றக்கூடிய இதனுடைய ஒரு பகுதி தாங்க இது. இது வந்து எஸ்கேப் ஆகக்கூடியதுக்காக பேட்மேன் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஒரு வண்டி வந்து யாரெல்லாம் கண்டுலாம் பிடிக்கலைங்க, இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இந்த படத்தை எடுத்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அவங்க வந்து ஓட்டியும் பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஓட்டுக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது ஏன் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன், அது மட்டும் இல்லாமல் ஒரு மெஷின் கன் இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹூக் வச்ச மாதிரி செம அட்டகாசமாக இந்த ஒரு வண்டி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் இருக்கக்கூடிய மெஷின் கன்னும் அந்த ஹூக்ஸு அது எதுவுமே ஒர்க் ஆகாதுங்களாங்க. ஏன்னா ரோட்டில் நம்ம ஓட்டும் போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒர்க்கிங்கில் வந்து நம்ம ஓட்டினா அது வந்து இல்லீகல் அப்படின்றதுனால இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வந்து சும்மா டூப்ளிகேட் மாதிரி வச்சு தாங்க இதை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்களாம்.